வெல்கம் டு டென் டு டெக். எங்கள் சேனலில் இப்போ புதுசாக செக்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது பேர் மேக் இட் சிம்பிள். மேக் இட் சிம்பிள்னா ஒரு கஷ்டமான வேலையை சுலபமாக்குறது எப்படி அப்படின்னு பார்க்கப்போம். ஓட்டு லேப்டாப் வச்சுக்கவங்களுக்கு திடீர்னு லாட்ரி விழுது. நீங்கள் போய் ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க, இங்கே போய் ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க. அப்போ தான் நீங்கள் யோசிக்கிங்க, உங்களோட டேட்டா பழைய டேட்டாலாம் அந்த லேப்டாப் பழைய லேப்டாப்பில் இருக்குன்னு. என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு கடைக்கு போய் பென்ட்ரைவ் வாங்கி அதுக்கும் 3.0 இல்லாமல் 2.0 இருந்து ஸ்லோவாக ஏற்றி ஏற்றி மெதுவாக ஏற்றி போடுறது போட்டுக்கிருப்பீங்க. இல்லை கொஞ்சம் இப்போ புத்திசாலியாக இருந்தீங்கன்னா கேரியை வாங்கி போட்டு அதுலேருந்து கலட்டி இங்கிட்ட மாட்டி வச்சு ஏற்றிக்கிருப்பீங்க. இதெல்லாம் வேலையா? எப்படி ஈஸியாக ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு தெரியும், லேண்ட் கேபிள் தான். உங்கள்கிட்ட காசு கூட இருந்துச்சுன்னா கேட் 7 வாங்கி போட்டுக்கோங்க. இதை விட ஸ்பீடாக இருக்கும். எங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், 100 ரூபாய்க்கு இதை தான் வாங்க முடிஞ்சிச்சு. எப்படி ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லேண்ட் கேபிளை வச்சு ரெண்டு பிசியையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு உடனே டெய்லி மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் ஷேரிங் சென்டரில் போனீங்கன்னா அட்வான்ஸ் நெட்ஒர்க் ஷேரிங் சென்டர்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்குக்குள்ளே உள்ள ஃபைலெல்லாம் ஏற்ற போகிறீங்களோ அதில் வந்து அந்த டிஸ்கை வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஷேரிங்னு இருக்கும். ஷேரிங்கில் போனீங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஆட் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நெட்ஒர்க்கில் போனீங்கன்னா உங்கள் பிசியை காட்டும். பிசியை கொடுத்தீங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். அப்படி நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டையும் அதில் உள்ள பாஸ்வேர்டையும் தான் போடணும். இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக இந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டை போட்டுக்கிட்டுருவான். போட்டு உள்ள போய் நீங்கள் ஏற்றிக்கலாம்.